புஷ்கின் இலக்கிய பேரவைக்காக இந்த ரஷ்யன் கல்ச்சர் சென்டர்லேருந்து நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு கவிதை எழுதுவது, கவிதை அனுப்புவதை பற்றி கேட்கறதுக்காக தான் பிருந்தா சதியை முத முதல்ல சந்தித்தேன். இங்கே நான் வந்ததுக்கு முக்கியமான காரணம், என்னுடைய எல்லா படங்களுக்கும், மேக்ஸிமம் என்னுடைய படத்தில் எல்லா படத்துக்கும் வசனம் வந்து பிருந்தா தான். எனக்கு கும்பகோணத்துலேருந்து, எனக்கு கல்லூரில் வந்து எனக்கு முந்தின படித்த நண்பர், அந்த ஏரியாவில் கவிதை எழுதுகிற ஆட்களில் முக்கியமாக நவீன நாடு கடத்தல்னு ஒரு தொகுப்பு அப்பயே அவர் வந்து வெளியிட்டிருந்தார். இப்போ அவருடைய ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் அதுக்காக ஒரு விருது வாங்குறாரு. அவர் முதல் முதல்ல வாங்குகிற ஒரு விருது. ஆனந்தம் படத்துக்கு வந்து டயலாக்குக்கு வந்து கிடச்சிருக்கணும். அப்போது அதுக்கு தனியாக வசனம்ங்கிற ஒரு பகுதிக்கு அப்போது ஃபிலிம்ஃபேர்லேயோ இல்லாட்டினா வந்து சினிமா எக்ஸ்பிரஸ்லேயோ விருதோ, அந்த காலகட்டத்தில் வந்த எல்லா விருதுகளுமே வந்து ஆனந்தம் வாங்கினுச்சு. ஆனால் வந்து வசனம்னு தனியாக ஒரு பகுதிக்கு வந்து அப்போ விருது வழங்குறது இல்லாமல் இருந்துச்சு. அதனால் அவர் வாங்கலை. ஒருவேளை அப்போவே அது இருந்திருந்தா அப்போயே ஒரு 6-7 விருது வாங்கியிருப்பார். அப்போது எனக்கு வந்து டிஸ்கவரி புக் பேலஸில் அவங்க வேடியப்பந்தா என்னுடைய தொகுப்பையும் வெளியிட்டார். நான் வந்து எதுக்காக வேடியப்பன் என்னுடைய தொகுப்பை வந்து இந்த போட்டிக்கு அனுப்பலைன்னு நினச்சேன். அவங்க எனக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தப்போ சொன்னேன், நல்ல வேலை வேடியப்பன் வந்து அனுப்பலை, அதனால தான் பிருந்தா சதி வாங்கியிருக்காரு அப்படி சொன்னேன். இப்போ நான் உண்மையிலே சொல்கிறேன், என் தொகுப்பு அனுப்பியிருந்தா என்னை போட்டியில் ஜெயிச்சு அவர் தான் வாங்கியிருப்பார். அதுக்கான தகுதி அந்த தொகுப்பில் இருக்குது. இது வந்து அவர் ரொம்ப நாளாச்சு, நான் நவீன நாடு கடத்த அந்த கவிதை தொகுப்பு வந்து ஒரு நாள் ஒரு ஆஃபீஸில் உட்காந்தப்போ ஒரு பெரிய தொகுப்பு, ஒரு முக்கியமான கவிஞர் எழுதின ஒரு பெரிய தொகுப்பு வந்து ஆஃபீஸுக்கு, ரெண்டு தொகுப்பு வந்துச்சு. அதை புரட்டிக்கிட்டே பிருந்தா சொன்னார், இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இவன் நம்ம நினச்சோம்னா இதே மாதிரி ஒரு ரெண்டு தொகுப்பு நம்மளுக்கு கொண்டு வந்தலாம்யா அப்படின்னார். நான் சொன்னேன், அப்புறம் நினச்சிட வேண்டியது தானேயா, இதில் என்ன பிரச்சனை, வெறும் வார்த்தையாக இல்லாமல் அதை வந்து செஞ்சு காட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எனக்கே தெரியாது, ஒரு 4 மாதம் 5 மாதம் அவர் வந்து அதுக்காக ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்பப்போ ஏதோ ஒரு கவிதை, முதல் முதல்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடங்கிற தலைப்பில் ஒரு கவிதை வந்து சொன்னார், இது விகடனுக்கு அனுப்பலாமே நல்லாயிருக்குன்னு சொன்னோடனே விகடனில் பிரசுரமாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா தொடர்ந்து எழுத ஆரம்பித்து இப்போது 2 தொகுப்பு வந்து வெளியிட்டார். இன்னும் 2 தொகுப்பு வெளியிடுற அளவுக்கு அவரிடம் வந்து கவிதைகள் இப்போ இருக்குது மிச்சமாகவும். நேற்று யுகபாரதி வந்துட்டு 2 தொகுப்பு என்னுடைய புஸ்தகங்கள் 4 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சொல்லும்போது அவர் யுகபாரதி சொன்னார், நீங்கள் எதுக்கு ரொம்ப நீங்கள் எழுதுனது எல்லாமே செலக்ட் பண்ணி வந்து புக்காக போடுறீங்க, அப்படியே போடுங்க, நீங்கள் எழுதுனதில் நீங்கள் எதுக்கு வந்து மதிப்பீடுலாம் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படி பிருந்தா சாரதி போட ஆரம்பித்தா எனக்கு தெரிஞ்சு ஒரே நேரத்தில் ஒரு 5 தொகுப்பு கூட வெளியிடலாம், அவ்வளவு இருக்குது. இப்போது இந்த மேடையில் திரும்ப திரும்ப அவருடைய பெயரை நான் உச்சரிக்கிறதுக்கும், உங்களுக்கு யாருக்காவது வந்து தயவு செஞ்சு போர் அடித்தா தப்பன்னு நினைக்க வேணாம், எனக்கு வந்து அதை பற்றி சொல்லி ஆகணும், எனக்கு வந்து வேறு இந்த மேலையில் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக நான் நினைக்கிறது வந்து அதை தான் நான் நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ சொன்னாலும் எனக்கு போர் அடிக்காது, தயவு செஞ்சு நீங்கள் வந்து தப்பாக நினைக்க வேணாம். இது வந்து ஒரு இதை விட இப்படி ஒரு சரியான ஒரு மேடை எனக்கு அமையாது. அதனால தான் முழுக்க நான் வந்து நான் சமீபத்தில் அறிவுமதி ஃபோனில் பேசும்போது சொன்னேன், அண்ணே நம்ம தொகுப்பு வந்து ஆங்கிலத்தில் வரப்போகுது, அடுத்த மாதம் வெளியிடலான்னு இருக்கோம், அதுக்கு வந்து முக்கியமான ஒரு சில செலிப்ரிட்டிஸ் பேர் சொல்லி இவங்களெல்லாம் கூப்பிடலான்னு இருக்கேன் சொல்லி சொல்லிட்டு சொன்னேன். அண்ணே அவ்வளோ ஒர்த்தாக நம்ம வந்து டெம்போலாம் வச்சு கடத்துகிற அளவுக்கு இதெல்லாம் தேவையானே, நம்ம இப்படியெல்லாம் கூப்பிடலாமா சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வெக்கப்பட்டு கேட்டேன். உடனே அண்ணன் சொன்னார், ஏய் நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற, நீ உண்மையிலே நல்லா எழுதுற, நல்ல கவிதை தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாராட்டினார். உடனே நான் சொன்னேன், இப்படிலாம் சொன்னால் தானே பாராட்டுவீங்க, அதை வாங்கிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறது நாங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி உங்கள்
பிருந்தா சாரதி அவங்களுடைய சந்தோஷத்துக்காக ஒரு சில விஷயங்கள் அப்போ இங்கே சொல்லி ஆகணும். எடுத்து கொடுக்குறாரு, இத்தனை பேர் விருது வாங்குறாங்க அவங்கள பற்றியும் சொல்லலான்ட்டு. அதில் என்னுடைய நண்பர் வந்து ஜே பாலா அவர் இருக்கார். இருந்தாலும் ஆனந்தம் கதையை நான் முதல் முதல்ல வந்து ஒரு காவேரி ஆத்தங்கரையில் உட்காந்துட்டு இப்போ படம் பார்க்குற இந்த படம் இல்லை, அது அதை மிக சரியாக எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட தொழில்நுட்பத்தோட இன்னும் கொஞ்சம் சினிமா அறிவு, உண்மையான சினிமா அறிவு அப்போ உண்மையிலே இருந்திருந்தா அந்த படம் வந்து வந்து சேர வேண்டிய படம் வந்து வேறு. பாரதியார் சார் வந்து அந்த படம் பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பாராட்டெல்லாம் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, கொஞ்சம் நீ வந்து கொஞ்சம் இயல்பான ஒரு காஸ்ட்யூமு, மேக்கப் இல்லாமல் கொஞ்சம் லைட்டிங்கில் அதெல்லாம் வேறு மாதிரி ஒன்று செஞ்சுருந்தா இந்த படம் வேறு ஒரு கட்டத்தில் இருக்குன்னு சொல்லி சொன்னார். இருந்தாலும் இப்போ அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை நான் அந்த பதிவான செஞ்சாச்சு. அதுக்கு வந்து இப்போயும் டிவியில் போட்டால் ஏதோ ஒரு நாலு ஃபோன் வரும், எங்கள் ஊர்லேருந்தாவது அந்த படத்தை வந்து தொடர்ந்து ஆனந்தம் வந்து போடும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படியே நம்மளுக்கு தெரியாமல் தெரிஞ்சும் தெரியாமல் நம்மளுக்கு அந்த அறிவோடு செய்கிறதுல தான் ஒரு சில அந்த ராவா ஒரு வர்றதுடைய தகுதி தான் பெருசு. இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு காவிரி ஆத்தங்கரையில் உட்காந்து எங்கள் குடும்பத்தில் நடந்த உண்மையான இன்சிடென்ட்ஸ் சொல்லிட்டு நான் சொல்லும்போது அவர் தான் அதை வந்து நடந்தது ஒரு சினிமா, இது ஒரு படமாக பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு முத முத சொன்னது வந்து பிருந்தா சாரதி தான். அது எனக்கு வந்து மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்பயுமே என்னென்னா ஒவ்வொரு பெரிய டைரக்டர்கிட்ட ஒரு டைரக்டராகக்கூடிய தகுதியோடு இருக்கக்கூடிய ஒரு அசோசியேட் டைரக்டர் இருப்பாங்க, அது வந்து அந்த படத்துக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வந்து பாரதிராஜா சார்கிட்ட பாக்யராஜ் சார் இருந்திருப்பார், ஒரு பவித்ரன் சார்கிட்ட சங்கர், ஒரு பார்த்திவன் சார்கிட்ட ஒரு விக்ரமன். அப்படி பார்த்தா வெளியில் வந்தது பிறகுதான் தெரியும் அவங்களுடைய தகுதி எவ்வளோ பெருசாக, அவங்களும் அந்த படத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அது முழுக்க முழுக்க எனக்கு மிகப்பெரிய உதவியாக அந்த படத்தில் அவர் வந்து ஆனந்தத்தில் இருந்தார். ஆனந்தம் மட்டும் இல்லை, தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்களுடைய பையாவிலேருந்து ஆரம்பித்து அஞ்சான வரைக்கும் என் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. மிக முக்கியமான என்னுடைய நெருக்கடியான சூழ்நிலையிலும் என் கூட இருந்து ஒரு தடவை வந்து பையா படத்துக்கு வந்து எங்கள் நிறுவனத்தில் பண்ண என்னுடைய சொந்த படம் அது, அதுக்கு முன்னாடி எங்கள் கம்பெனியில் எடுத்த ரெண்டு படம் சரியாக போகலை. நம்ம கம்பெனியில் நம்மளே படம் எடுத்து காப்பாற்றினு பொறுக்குங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த படம் பையா ஷூட் பண்ணோம். அது ரெண்டே பேர் காரு ட்ராவல் பட்ஜெட்டுக்குள்ளே தான் வரணும் நம்பி நம்ம சொந்த படமாக தொடங்கினோம். ஆனால் ரோடுங்கிறப்போ அந்த கண்ட்ரோலில் அட்மாஸ்பியரில் வர எல்லா காருமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அந்த படம் வந்து மேக்கிங்கில் வந்து மிகப்பெரிய செலவழிப்புக்கான ஒரு படமாகிடுச்சு. ஆனால் தைரியமாக வந்து நாங்கள் செஞ்சோம் அந்த படத்தை. அப்போது ஒரு கிளைமேக்ஸில் வந்து என்னென்னா ஒரு சசி டைரக்டர் சசி படம் பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டார். அது வந்து அதை தொடர்ந்து ரெண்டு மூணு பேர் அதே கேள்வி எழுப்புனாங்க. அதனால் கிளைமேக்ஸை மாற்றி பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணி ரிலீஸ் தேதியெல்லாம் தள்ளி போட்டு சாங்கெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணிட்டோம். அஞ்சு மாதம் ரிலீஸ் தேதி தள்ளி போட்டு மறுபடியும் நான் வந்து அந்த படத்தை நான் வந்து ரீஷூட் பண்ணேன் கிளைமேக்ஸ் மட்டும். ஆக்சுவலி வந்து அது வந்து இங்கே பாம்பே பக்கத்தில் புனேயில் என்டி ஸ்டூடியோன்னு சொல்லி நிதின் தேசாயுடைய ஸ்டுடியோவில் ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபா வந்து வாடகை. ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பாம்பேலேருந்து வரணும். மிகப்பெரிய செலவழிப்பில் எடுத்த ஒரு கிளைமேக்ஸு, அதை அப்படியே தனியாக தூக்கி வச்சுட்டு புதுசாக ஒரு கிளைமேக்ஸ் ஷூட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அப்செட், என்னையா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு கிளைமேக்ஸ் மொத்தமாக ஷூட் பண்ணி திருப்பி ஷூட் பண்ணுற மாதிரி. இன்னும் அப்போ பிருந்தா சொன்னார், ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் பற்றி சரவண சார் எழுதின ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு புக் இருந்துச்சு, அப்போ கரெக்டாக அதை எடுத்து கொடுத்தாரு. நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் மறுபடியும் கிளைமேக்ஸை ஷூட் பண்ணோம் சொல்லிட்டு எழுதின ஒரு ஆர்டிக்கல் எனக்கு வந்து கொடுத்தாரு. அதனால் வந்து என்னென்னா நீ இதை பற்றியெல்லாம் பயப்படாதரா, இந்த படம் வந்து ரீஷூட் பண்ணி நம்ம ஜெயிச்ச எத்தனையோ படங்கள் வந்து இருக்குது, அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம், கண்டிப்பாக அதை வந்து எடுக்கலான்னு. அதாவது நம்ம நேரடியாக வெறும் படத்துக்கு மட்டுமே டயலாக்னு இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கும் நல்ல வார்த்தைகள் தெம்பான ஒரு சில விஷயங்கள், எந்த விழாவில் போய் நான் பேசுகிறது எல்லாமே அது என்னுடைய வார்த்தைகளாக இல்லாமல் அதுக்கும் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்து அதுக்கும் அவர் வந்து அவருடைய வசனம் அதுலேயும் இருக்கும். இந்த விழாவுக்கு மட்டும் அவரை பற்றியே நிறைய பேசுறதுனால அவர் எதுவுமே எழுதி கொடுக்கல, இது மட்டும் என்னோடய சொந்த வசனம் தான் இதை பேசுறது எல்லாமே. ஒரு அவங்களுடைய சீராளன் அவங்கள பற்றி, இதை விட ஒரு சிறந்த ஜெயந்தன் அவருடைய படைப்புலேயே சிறந்த படைப்பு சீராளன் தான் நினைக்கிறேன்.
ஒரு இப்படி ஒரு மரியாதை வந்து ஒரு ஒரு தந்தைக்கு வந்து ஒரு மகன் ஒரு செய்யவே முடியாது. ஒரு அவர் பேரில் ஒரு விருது வழங்குறதுங்கிறது மிக அற்புதமான ஒரு விஷயம். அதை தொடர்ந்து அவங்க செஞ்சிட்டே இருக்காங்க. அவங்க இலக்கியத்துக்கு ஆற்ற இந்த முக்கியமான பணி வந்து ரொம்ப பேரற்புதம். அது தொடரணும். நாங்கள் வந்து இப்போது ஹைக்கு பற்றியான ஒரு விழா நடந்தப்போ நான் அந்த விழாவில் ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் இந்த மேடையிலையும் அதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த இடத்துலேருந்து சொல்கிறதுல நான் விரும்புகிறேன். ஏன்னா இந்த இடத்துலேருந்து தான் புஷ்கின் இலக்கிய பேரவை மூலமாக ஹைக்கு கவிதைகளுக்கு வந்து சிறந்த பரிசு வழங்கின இதெல்லாம் நடந்துச்சு. நாங்கள் இப்போது அப்துல் ரஹ்மான் ஐயா பேரில் ஹைக்கு கவிதைகளுக்கு சிறந்த ஹைக்கு கவிதைகளை தேர்ந்தெடுத்து ஒரு பரிசு வழங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சுருக்கோம். அது வந்து தேர்ந்தெடுத்த சிறந்த கவிதைகளை தொகுப்பாகவும் அதை கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு. அது இங்கே சொல்கிறதில் மீண்டும் அதை பற்றி ஞாபகப்படுத்துறதுலையும் சொல்கிறதுலையும் நான் வந்து பெருமைப்படுறேன். எனக்கு வந்து பக்கம் பக்கமாக எழுதி எனக்கு பழக்கம் இல்லை. அப்படி எழுதவும் வராது. எனக்கு எப்போயாவது தோணும். என்னையும் வந்து நானும் ரெண்டு புக்கு போட்டேன். ஆனால் வந்து 92 முதல் கவிதை பிரசனமாச்சு. இந்த இத்தனை வருஷத்தில் எனக்கு தோணுது வெறும் ஒரு 100 கவிதைகள். மொத்தமாக 100 பைத்தமன் 300 வார்த்தைகள் தான் எனக்கு தோணியிருக்கு. ஆனால் அதுக்காக வந்து என்னென்னா நான் ஒரு அது கொடுக்குற சந்தோஷம் வந்து மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு பிருந்தாசாரதி ரூம்மேட்டாக இருந்ததுனாலேயே எனக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. படித்ததை விட அவர் படித்ததை பற்றி கேட்குறது நம்மளும் கொஞ்சம் ரவுடியாக அப்படி ஃபார்ம் ஆகிட்டோம் அவ்வளோதான். மற்றபடி வந்து பெருசாக தேடி தேடி படிக்கிற அவ்வளவு படம் பார்க்குற அளவுக்கு படிக்கிறதுங்கிறது பெருசாக இல்லை. ஓரளவு அந்த காலகட்டத்தில் அவரும் எனக்கு ரூம்மேட்டாக இருந்ததுனால அவர் நிறைய புத்தகங்கள் வாங்குறதுனால நான் அதை சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நான் அதிகமாக புஸ்தகம் புரட்டினது வந்து ரூமில் வந்து அவர் பணம் மறைச்சி வைக்கிறது வந்து அந்த நோட்டு எல்லா பணத்தையும் அந்த புஸ்தகங்களை தான் மறைச்சி வைப்பார். அதனாலேயே நான் புரட்டுவேன். இப்படி என்னையும் அப்படி தான் அவர் என்னை படிக்க வச்சுருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களை கலந்துக்கிட்டு இங்கே பேசுனதில். இதோட வேறு என்ன சொல்கிறதுக்கு, அவர் விருது வாங்கிறது இதே மேடையில் வாங்கும் விழா விருது வாங்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என்னுடைய கவிதை தொகுப்பிற்காக கவிஞர் பிருந்தாசாரதி அவர்கள் ஜெயந்தன் படைப்பிலக்கிய விருதினை பெறுகிறார். பிருந்தாசாரதி என்னும் புனைப்பெயரில் எழுதி வரும் நா சுப்பிரமணியம் 1965 கும்பகோணத்தில் பிறந்தவர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகேயுள்ள சண்முகநாதபுரம் கிராமம் இவருடைய பூர்வீகம். கும்பகோணம் அரசினர் ஆடவர் கல்லூரியில் இயற்பியல் இளம் அறிவியல் பட்டமும், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அஞ்சல் வழி கல்வியில் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவர். கல்கி பொன்விழா கவிதை போட்டியில் பரிசு பெற்றவர். 1992 இவரது முதல் கவிதை நூலான நடை வண்டி வெளியானது. நடிகர் நாசர் இயக்கிய அவதாரம் தேவதை, இயக்குனர் என் லிங்குசாமி இயக்கிய ஆனந்தம் ஆகிய படங்களில் உதவி மற்றும் இணை இயக்குனராகவும் பணியாற்றியவர். கவிஞர் வைரமுத்து இயக்கிய கவிதை பாருங்கள் என்ற கவிதைகளை காட்சிப்படுத்தும் தொலைக்காட்சி தொடரில் இணை இயக்குனராக பணிபுரிந்தவர். 2003 தித்திக்குதே என்ற திரைப்படத்தை இயக்கிய இவர் இயக்குனர் என் லிங்குசாமியின் ஆனந்தம், பையா, வேட்டை, அஞ்சான் முதலிய திரைப்படங்களுக்கு உரையாடல் எழுதியுள்ளார். உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் 2007 வெளியிட்ட தமிழ் பொயட்ரி டுடே என்னும்
புது கவிதை தொகை நூலில் இவரது ஊமை என்கிற கவிதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது. கவிஞர் பிருந்தாசாரதி அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் என்கிற கவிதை தொகுப்பிற்காக ஜெயந்தன் படைப்பிழக்கிய விருது வழங்குவதில் செந்தமிழ் அறக்கட்டளை பெரிதும் மகிழ்வு கொள்கிறது. வாழ்த்துக்கள். விருதினை திருமதி நாகலட்சுமி ஜெயந்தன் அவர்கள் வழங்குகிறார். மாபெரும் எழுத்தாளருடைய பெயரில் வழங்கப்படுகிற இந்த படைப்பிலக்கிய விருதை பெறுவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, பெருமை, கொஞ்சம் கர்வமும் கூட. ஜெயந்தன் அவர்களுடைய பகல் உறவு என்ற கதையை 25 வருடங்களுக்கு முன்பு நான் படித்திருக்கிறேன். அந்த கதையை நான் அப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு எல்லா எழுத்தாளருடைய கதையும் அட்லீஸ்ட்டு ஒரு கதையாவது எல்லா எழுத்தாளரையும் படிக்கணும், யார் யார் என்னென்னலாம் எழுதுகிறாங்க, எப்படி நுணுக்கங்களை அவங்க எழுத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கும்பகோணத்தில் சிவகுருநாதன் லைப்ரரின்னு ஒரு அற்புதமான லைப்ரரி இருக்குது. அங்கே பல புத்தகங்கள் எனக்கு படிக்க கிடைச்சிது. அங்கே தான் ஜெயந்தனுடைய சம்மதங்கள்னு ஒரு புத்தகம் நினைக்கிறேன், நர்மதா பதிப்பகம் வெளியிட்டது. அற்புதமான ஒரு அட்டையோட, ப்ளூ கலரில் ஒரு அழகான அட்டையோட இருக்கும். அந்த புத்தகத்தில் படித்தேன் நினைக்கிறேன். சம்ம சம்ம என்ன பகல் உறவு என்ற கதை. வெளியில் அப்படியே அன்றில் பறவைகள் போல, இணைபிரியாத கணவன் மனைவி போல தோற்றமளிக்கிற அந்த இரண்டு பேர் வீட்டுக்குள்ளே எப்படி எளியும் பூனியுமாக இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமான சித்தரிப்போட அந்த கதை எழுதியிருந்தார். ரொம்ப நாள் நெடுநாள் அந்த கதை என்னுடைய மனதில் இன்றும் கூட. அந்த படை இந்த விருது எனக்கு சீராளன் ஜெயந்தன் அவர்களோ, மணவாளன் தமிழ் மணவாளன் அவர்களோ எனக்கு அறிமுகமாவதற்கு முன்னாடியே அந்த விருது எனக்கு கிடைச்சது. அந்த விருது கிடைப்பதை வந்து தெரிவிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த சொல்கிறதுக்காக என்னை சந்தித்தாங்க. அப்போ நான் வந்து பகல் உறவு கதை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்பதை அவங்கள்ட்ட சொன்னேன். அந்த எழுத்தாளருடைய பெயரில் விருது கிடைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இங்கே பேசின டைரக்டர் லிங்குசாமி அவர்கள் என்னை மிகவும் பாராட்டி பேசினார்கள். அவருக்கு என்னுடைய மிகவும் மனமார்ந்த நன்றி. என்னுடைய உடன்பிறவா சகோதரர் மற்ற எழுத்தாளர்களை பற்றி பேசக்கூடாது என்பதல்ல, விருது பெற்ற எல்லோரையும் அவர் வந்து வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட, ஒவ்வொருவரும் நான் புத்தகம் படிக்கிற, அவருக்கு நிறைய படம் பார்ப்பார். சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து சினிமா தேட்டரில் தான் இருப்பார், நான் இப்போ லைப்ரரியில் இருப்பேன். ரெண்டு பேருக்கு இடையில் உறவு ஏற்பட்டது வந்து இந்த நான் வந்து கொஞ்சம் இலக்கியம் பூர்வமான கதைகளை ஜெயகாந்தனுடைய கதையை பற்றி பேசுவேன், அவர் வந்து மொரட்டு காலை படம் பார்த்துட்டு வந்திருப்பார், பாலச்சந்தர் படம், புன்னகை மன்னன் இது போன்ற படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து பேசுவார். அந்த சினிமாவுக்கும் இலக்கியத்துக்குமான விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருப்போம். அதனால் அவர் வந்து என்னை பற்றி மட்டும் பேசினார், மற்றவர்கள் வந்து தவறாக நினைக்க வேண்டாம். அவர் வந்து நான் படித்து சொன்னால் கேட்பார், இந்த மாதிரி குணா நாவலை வந்து படித்து இந்த மாதிரி நாவலுங்க, ரொம்ப அற்புதமான நாவலுங்க அப்படின்னு சொன்னால் அந்த அப்போ அவர் வந்து கேட்டுப்பார். அதையும் படிக்க முடியாது, பொறுமையாக அவர் 100 பக்கம் படிக்கிறது கிடையாது. அதனால் மற்றவர்கள் தவறாக நினைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். விருது பெற்ற அஜயன் பாலா என்னுடைய நண்பர், இந்த சொர்ண அவருடைய கவிதை, இந்த சூரியதாஸ் சொர்ணபாரதி கலைவாணன் கலைவாணனுடைய கவிதை வந்து நான் குமுதத்தில் அவர் அற்புதமான ஒரு கட்டுரை போட்டு அவருடைய கவிதை வந்து பிரபலமாக அந்த புத்தகத்தை பாப்புலர் ஆக்கியிருந்தாங்க. அவரெல்லாம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சிறுகதை தொகுதியில் பரிசு வாங்குகிற ரகசியம் இருப்பதாய் ரமேஷ் ரக்ஷன், தொடர் முத்திரைகள் பேராசிரியர் ஆர் ராமசாமி அவர்கள் நாடகத்துக்காக, சுமார் எழுத்தாலும் சூப்பர் ஸ்டார் அஜயன் பாலா, உலகில் ஒருவன் குணா கந்தசாமி, நமக்கு எதுக்கு வந்து கார்ட்டூன் பாலா ஆகிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பு. எவ்வளவோ நண்பர்கள் எனக்காக இந்த ஜெயந்தன் விருது எவ்வளவு பாப்புலர் அப்படிங்கிறது எப்படின்னு நான் ஃபேஸ்புக்கில் நான் வந்து இந்தமாரி விருது கிடைச்சிருக்குன்னு இந்த அந்த செய்தி போட்டிருந்தேன். அவ்வளோ பேர் இன்பாக்ஸில் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே ஒரு 200 பேர் 300 பேர் வந்து லைக் போட்டிருந்தாங்க. வாழ்த்துக்கள் வந்து அவ்வளோ பேர் சொன்னாங்க. இந்த விருது எவ்வளவு மிக உயர்ந்தது என்பதை தெரிந்து கொண்டேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.